டூமஸ் பீச் இந்தியாவில் குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த பீச்சில் அம்மான் விஷயம் அதிகமாக இருக்குது. மார்னிங்கிலேருந்து எல்லாரும் பீச்சுக்கு வருவாங்க, போவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் ஈவினிங் சன்செட்டுக்கு அப்புறம் அங்கே இருந்து எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. ஈவினிங் சன்செட்டுக்கு அப்புறம் அங்கே யாரும் இருக்கக்கூடாதுன்னு அலர்ட் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க வருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அம்மான் விஷயம் நிறைந்த பீச் தான் இந்த டூமஸ் பீச். நார்மலாக ஒரு பீச்சோட மணல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த டூமஸ் பீச்சோட மணலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பு கலரில் இருக்கும். அந்த மணல் ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல முன்னாடி சுடுகாடு இருந்ததாகவும் அங்கே பிணங்களை எரிக்க விட்டு அந்த சாம்பல் அந்த மண்ணோட தண்ணியோட கலந்து இப்படி கருப்பாக மாறிட்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாய்கள் கூட 6 மணிக்கு அப்புறம் பீச் பக்கம் போகாதுன்னு சொல்கிறாங்க. சில நாய்கள் அந்த பீச்சில் யாரும் இல்லாத இடத்த பார்த்து ரொம்ப நேரமாக குலைச்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நைட் டைம் ஆச்சுன்னா பீச்சு சைடில் பொண்ணு அழுகுற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சத்தம் கொஞ்ச நேரத்திலேயே ஆம்பளை சிரிக்கிற மாதிரி கேட்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பீச்சை பற்றி ஒரு கதை பரவலாக பேசப்பட்டு வருது. அந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறேன், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அந்த கதையை சொல்கிறேன். டூமஸ் பீச் எப்போவுமே பகல் டைமில் கூட்டமாக இருக்கும். அங்கே ஒரு ஃபேமிலி என்ஜாய் பண்ணுறதுக்காக வராங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பணும்னு பார்க்கும்போது தான் அவங்க கூட வந்த ஒரு சின்ன பையனை காணும். அந்த பையன் பேர் விக்டர். ஈவினிங் டைம் ஆனதால் எல்லாரும் அந்த பீச்சை விட்டு கிளம்புறாங்க. இந்த ஃபேமிலி மட்டும் அந்த பையனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் விக்டரை காணும். அந்த டைமில் அங்கே போலீஸ் ரவுண்ட்ஸ் வராங்க. இவ்வளோ நேரம் ஆகியும் ஏன் இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்களோட பையனை காணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, தேடுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ விக்டரோட அப்பா அவரோட தம்பிக்கிட்ட ஃபேமிலியை அழைச்சிட்டு போக சொல்கிறாரு. விக்டரோட அப்பாவும் மாமாவும் மட்டும் அங்கே இருக்காங்க. போலீஸ்காரங்க ஒரு போலீஸை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்போது விக்டரோட அப்பா சொல்கிறாரு, எல்லாரும் ஒரே பக்கம் தேடவேணா, நான் ஒரு பக்கம் போகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போய் தேடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் விக்டரோட அப்பா ஒரு பக்கம் போகிறாங்க, அவரோட மாமாவும் போலீஸ்காரரும் இன்னொரு பக்கம் போகிறாங்க. அப்போ போலீஸ்கார் சொல்கிறாரு, இந்த இடத்துல நிறைய மர்மமான விஷயம் நடக்குது, நிறைய அம்மான விஷயம் நடக்குது, இந்த இடத்துல நிறைய மக்கள் திடீர் திடீர்னு காணாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் விக்டரோட அப்பா விக்டர் விக்டர் அப்படின்னு கத்திட்டு போயிட்டு இருக்காரு. அந்த டைமில் மழையும் பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. ஆனாலும் இவங்க பையனை தேடுறத ஸ்டாப் பண்ணாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்தில் ஒரு சவுண்டு கேட்குது. அது யாரோட குரல்னு பார்த்தீங்கன்னா விக்டரோட குரல் தான். அப்பா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். விக்டர் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே போகும்போது அந்த குரல் அழுகுறலாக மாறுது. அப்பா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அப்போ அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. விக்டர் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஒரு விதமான சிரிப்பு சத்தம் கேட்குது. அதை கேட்டதும் விக்டரோட அப்பாவுக்கு கொஞ்சம் பயம் வருது. இங்கே இருக்க வேணாம்னு திரும்பி போறாரு. அப்பையும் அந்த சிரிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதே டைம்ல அந்த போலீஸ்கார் சொல்றாரு, இந்த பிளேஸ்ல நிறைய மர்மம் நடக்குது, நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க, அவங்களோட உடல் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்களோட உடல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே விக்டரோட அப்பா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பார்க்குறாரு. அவர்கிட்ட போயிட்டு இங்கே ஏதாச்சும் சின்ன பையனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவர் பதில் சொல்லாமலே போய்கிட்டு இருக்காரு. ஏன் இவர் பதில் சொல்லாமல் போறாருன்னு நின்று பார்க்குறாரு. கொஞ்சம் தூரம் போனதும் அவர் மறைஞ்சு போயிடுறாரு. அதை பார்த்ததும் அவருக்கு இன்னும் பயம் அதிகமாச்சு. அப்போது திரும்பி வேற பக்கம் போறாரு. விக்டர் டேடின்னு கத்திக்கிட்டு ஓடி வரான். இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் போலீஸ்கார் தூரத்தில் ஒரு பையன் விழுந்து கிடக்கிறத பார்க்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு பார்க்கும்போது விக்டர் தான் விழுந்து கிடந்தான். அவனை எழுப்பி பார்த்தாங்க, ஆனால் அவன் எழுந்திருக்கல. உடனே மெடிக்கல் டீமாக வர வைக்கிறாங்க. அந்த டைமில் ஃபேமிலியை வீட்டில் விட போனவரும் வந்துட்டாரு. பையன் கிடைச்சிட்டான்னு சொல்கிறதுக்காக விக்டரோட அப்பாவுக்கு கால் பண்ணால் கால் போகலை. வீட்டிலேருந்து வந்தவரை பையனோட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த போலீஸ்காரோ மாமாவும் விக்டரோட அப்பாவை தேடி போகிறாங்க. அந்த பையன் டேடின்னு கத்திக்கிட்டு ஓடி வந்தான்ல, அவனை கட்டி பிடிக்கும்போது அவன் காணாமல் போயிடுறான். ரொம்ப பயந்து போன விக்டரோட அப்பா திரும்பி போயிடலாம்னு வரும்போது ஒரு பெரிய அலை வந்து அவரை அடிச்சுட்டு போயிடுது. அவர் கண் ஒழிச்சு பார்க்கும்போது கடற்கரையில் படுத்து கிடந்தாரு. அவர் கூட இன்னொருத்தரும் படுத்து கிடந்தாரு. அவரை எழுப்பி பார்த்தா எழுந்திருக்கல. அவரை திரும்பி படுக்க வச்சா அந்த ஆள் நாக்கு தள்ளி செத்து கிடந்தாரு. இதை பார்த்து பயந்து போன விக்டரோட அப்பா எழுந்து போறாரு. அப்போ இறந்து கிடந்தவர் எழுந்து விக்டரோட அப்பாவை பார்த்து வராரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆவிங்க அவரை நோக்கி வருது. அப்போ அந்த போலீஸும் மாமாவும் விக்டரோட அப்பாவை பார்த்துட்டாங்க. பையனை கண்டுபிடிச்சிட்டோம், ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா விக்டரோட அப்பா எதையோ பார்த்து பயந்து நிக்கிறது போல அவங்களுக்கு தெரியுது. அவர்கிட்ட போகும்போது ஒரு பெரிய அலை வந்து அவரை அடிச்சுட்டு போயிடுது. கடற்படைக்கு கால் பண்ணி அவரை தேட சொல்றாங்க. ஆனா அந்த போலீஸ்கார் சொன்னது மாதிரியே இவரோட உடல் கிடைக்காமலே போச்சு. இந்த கதையை தான் அந்த ஊர் மக்கள் பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் பல அமானுஷ்யங்கள் இந்த பீச்சில் நடக்குதுன்னு சொல்றாங்க. இங்கே அமானுஷ்யம் நடந்தாலும் கூட இப்படி நடந்ததாக சொல்லப்படுற ஒரு கதை உண்மையாகவே நடக்கலை. அப்படி நடந்ததுக்கான ஒரு நியூஸ் கூட இல்லை. இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.